Hey, nurse, nurseka, sister. Yes. I am Mister. எதுக்கோ கூப்பிட்டீங்க? சும்மா குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேசுவாங்க நான் கூப்பிட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க. உலக விஷயம் நிறைய இருக்கு. அபுத்து உடற. டாக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்குறீங்க. அட நாம எதுக்குங்க டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னா ஜாலியா இருக்கணும். வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்து குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட். வேணுங்க. சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ். ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிட ஊசி போட நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குறேன்? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ, எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷன் பத்தி தெரியுமா? சகாயங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா? இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேர் உட்கார வச்சு மொட்டையடியா? சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோண்டு தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? யா, அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துப்படி? ஆமாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். கரிச்செட்டி வாயா, சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறத ஏண்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவு அளவு உத்தமனோ அவ்வளவு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரியை மறக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறிய. அட அத விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான் சரடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 11:30 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாய யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. அம்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வரல. தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரியிற அந்த நேரத்திலையும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலையா சிஸ்டர்? இல்ல, அதுதான் உங்க சொன்ன கடைசி வார்த்தை. உயிர் பிரியிற அந்த நேரத்தில் கூட மேரியம்மா என்ன பத்தி தான் நினைச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு நீதான் வேணும்னு உறவுக்காரங்களுக்கு சொல்லி இருப்பிற மாதிரி உனக்கு தந்தி கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து தெரியலையா நீதான் அவங்க புள்ளேன்னு? சிலுவைய தூக்கிட்டு போறது நம்மள கொள்ளி வைக்கிற மாதிரி இல்லையா சிஸ்டர்? நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், உங்க பேச்சும் போக்கும் எதுவுமே சரியில்லை. எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். மேரியம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவைய தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு சிஸ்டர். 25 வருஷமா அப்பா அம்மா இல்லன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனாதைக்கு இப்படி இப்படி ஒரு தந்தி வந்தா அவன் என்ன எதிர்பார்ப்போட வருவான்னு
என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க சிஸ்டர், முன்ன பின் அறிமுகம் இல்லாத இந்த அனாதைய கூப்பிட்டு சம்பந்தம் இல்லாம சிலுவை தூக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு செத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? இல்ல, இதுக்கு மேல அவங்க வேற ஏதாவது சொல்லி அதை எங்ககிட்ட சொல்லக்கூடாது நீங்க மறக்கிறீங்களா? ஓ காட், நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேரி அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேள்வி கேட்காம கீழ்படிஞ்சு நடக்கிறது தான் எங்களுடைய கடமை. மேரி அம்மா உங்களுக்கு தந்தி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசையை சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நான் என் கடமையை முடிச்சிட்டேன். இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. இவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. அவங்களுடைய கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். என்ன வந்து என்ன இல்ல? உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல, துர்கா தண்ணி, துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல, நான் தண்ணி குடிச்சு. ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல, நாணமா இது, நாணமா. வரல கிடைக்கிறியா? ஏ, காலால கோலம் போடுறதானே தமிழே, பாத்துக்க. இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. குடிச்சு நிறுத்துப்பா அண்ணே. பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை, புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளியே போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க உண்டா நாங்க இருக்கிறோம், அங்க போய் உண்டா யாருமே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சும்மா இருக்கிறது? பண்றது போல, நீ பாருமுக்கு போலாம். இல்ல, நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா, இந்த ஃபாதர் அப்பா நம்மளை கிளம்பி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக ஃபாதர் லேட் பிரதர். பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளிய போயிருங்க. ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துறடா, ஓடி போடா. அண்ணே, ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்பு கூட லாயக்கல அந்த பைய. தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெரும தலையா? சூ, ஃபாதர் தலை. தமிழ் நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்ன பேர் வைக்கலங்க? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டர் ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? நான் சாக மாட்டேன், தூக்கல தொங்க மாட்டேன், தூக்கல தொங்க மாட்டேன். ஏதோ வயத்துல தப்பு, அதுக்காக தூக்கல தொங்கணுமா? அவங்க இன்னும் ரெண்டு நாள்ல, ரெண்டு நாள்ல என்ன தூக்கல போட போறாங்க. நீ நீ கையை கட்டி நின்று அதை வேடிக்கை பாரு. இப்படி ஒரு கையால என்ன காப்பேன்? எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த? நான் சாகிறதுக்கு முன்ன, விட்டு வெளிய போறதா இருந்த நிச்சயம் அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை. வணக்கம். வணக்கம். வருமானம் வரிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் ஒன் பிசினஸ் மேன், பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தி. நான் மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி. யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டசபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற நம்பர் ஒன் பெரிய மனுஷன். எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா.
உங்களை எனக்கு நல்லா தெரியுமே, என்ன விஷயம் சொல்லுங்க. அரசாங்கத்தோட தலையெழுத்து மாத்திர பணக்காரன் நான் இல்ல மிஸ்டர் தர்மசீலன். என் மகனை தூக்குல போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கத்தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்ல, என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல. வேணா உங்க மகன் அப்படி இல்ல, தப்பா பிறந்துட்டான் அப்படிதானே? இங்க பாருங்க சார், பட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்க மாறு விளக்க மாறுதான். என்னதான் பரம்பரை பெருமைய சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி மன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி.